ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்தியாவோட புகழையும் இந்தியாவோட வரலாறையும் உலகுக்கு பறைசாற்றுறதாக இருக்கிற ஒரு முக்கியமான பில்டிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பில்டிங்கை யுனைடட் நேஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரக்சர் எவர் கிரியேட்டட் அப்படின்னு அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த பில்டிங் தான் ஷாஜகானோட காதல் சின்னமான தாஜ்மஹால். தாஜ்மஹாலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷாஜகானுக்கும் மும்தாஜ் மஹாலுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் ஒரு அரசியலுக்காக நடத்தப்பட்ட நிச்சயதார்த்தம். அந்த நிச்சயம் முடிஞ்சு 5 வருடம் கழிச்சு தான் ஷாஜகானும் மும்தாஜ் மஹாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 5 வருட இடைவெளியில தான் அவங்களோட காதலும் மலர்ந்திருக்கு. 3 மனைவிகள் இருந்தாலும் அவர் ரொம்ப நம்பினதும் ரொம்ப லவ் பண்ணதும் மும்தாஜ் மஹாலை தான். அந்த காதலோட வெளிப்பாடு தான் இந்த உலக அதிசயம். உலகின் சிறந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள்லாம் இதை பார்த்துட்டு இது மாதிரியான ஒரு மேத்தமேட்டிக்கல் பர்ஃபெக்ஷனான பில்டிங் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாஜ்மஹால் 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். எது எந்த பக்கம் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். தாஜ்மஹால் டாப் ஆங்கிலிருந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பாலிகன் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த பிளானில் ஒரு கிராஃபை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களால் ஒரு சின்ன தப்பை கூட கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இந்த பில்டிங்க்கு 2க்கு நடுவில் ஒரு கோடு வரைஞ்சிங்க அப்படின்னா 2 பக்கமும் மிகச்சரியான அளவுகளில் இருக்கும். தாஜ்மஹாலுக்கு வெளியில் 4 தூண்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 4 தூண்களும் 43 மீட்டர் உயரத்தில் இருக்கும். ஆக்ராவில் நிலநடுக்கம் ரொம்ப சாதாரணமாக வரும். நிலநடுக்கம் வந்துச்சுன்னா இந்த தூண்கள் மெயின் பில்டிங் மேலே சாஞ்சு அதை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக 4 தூண்களும் வெளிப்புறமாக கொஞ்சம் சாய்வாக இருக்கும். அதனால் எவ்வளோ பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் அந்த தூண்கள் மெயின் பில்டிங்கை எந்த விதத்துலையும் பாதிக்காது. தாஜ்மஹாலோட அந்த மெயின் பில்டிங் மட்டும் அதிசயம் இல்லை, அதுக்கு வெளியில் இருக்கிற தோட்டமும் தான். டாப் ஆங்கிளில் அந்த தோட்டங்களை பார்த்தீங்கன்னா அது சரியான அளவுகளில் சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயிற கால்வாயில் கூட மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் படி ரொம்ப சரியாக கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தோட்டத்துக்கு நடுவில் ஒரு குளத்தையும் கட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய தோட்டத்துக்கு தண்ணி அதிக அளவில் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் தாஜ்மஹால் யமுனை ஆற்றின் கரையில் கட்டப்பட்டுச்சு. இந்த தோட்டத்தையும் மெயின் பில்டிங்கையும் மொத்த இடத்தையும் சென்டர் பண்ணி அந்த சென்டர் லைனில் ரொம்ப சரியாக மும்தாஜோட கல்லறையை கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தாஜ்மஹால் மெயின் பில்டிங்க்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு ஒரு பில்டிங் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதில் ஒன்று மாஸ்க், தொழுகைக்கான இடம், இன்னொன்று கெஸ்ட் ஹவுஸ். இந்த 2 பில்டிங்கும் கண்ணாடியில் பிரதிபலித்தா எப்படி சரியாக இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப சரியாக இருக்கும். இதில் ஒரு வித்தியாசம் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த அழகான தாஜ்மஹாலை ஷாஜகானுக்காக கட்டின அந்த ஆர்கிடெக்டோட நேம் லகோரி. இவரோட பேரில் தான் லாகூர் அப்படிங்கிற ஒரு சிட்டி கூட இருக்குது. யமுனை ஆற்றோட கரையில் தாஜ்மஹாலை கட்டுறதுக்காக லகோரி பல சவால்களை சந்திச்சிருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் யமுனை ஆற்றில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வரும். அதனால் அடித்தளம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டாலும் ஆற்றோட வேகம் அதை அடிச்சுட்டு போயிடும். இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக லகோரி தாஜ்மஹாலோட அடித்தளத்தை ரொம்ப வித்தியாசமான முறையில் கட்டியிருப்பார். தாஜ்மஹாலோட அடித்தளத்தை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சின்ன சின்ன தூண்கள் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த சின்ன சின்ன தூண்களுக்கு இடையிலையும் நிறைய இடைவெளிகள் விட்டு கட்டியிருப்பார். இந்த இடைவெளிகள் எவ்வளோ வேகமாக தண்ணி வந்தாலும் அது எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வடிஞ்சு ஓடுறதுக்காக இப்படி ஒரு அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய கட்டிடக்கலைகள்லையும் மார்பிள்ஸ் ஹைலைட் பண்ணுறதுக்கான இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது கார்னர் டிசைனுக்காகவும் இல்லை நடுவில் பூக்கள் வைக்கிறதுக்கும் மார்பிள்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த அக்பரோட கோட்டையை பாருங்கள், இதில் கூட ஹைலைட்டான இடங்களில் மட்டும்தான் மார்பிள்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஷாஜகான் இந்த மொத்த கட்டிடத்தையும் மார்பிள் சாலையே அலங்கரிச்சிருப்பார். இந்த மொத்த கட்டிடமும் கட்டி முடிக்கிறதுக்கு 18 வருடம் ஆயிருக்கு. தாஜ்மஹாலுக்கு நேர் எதிராக யமுனை ஆற்றோட அடுத்த கரையில் இன்னொரு பில்டிங் இருக்கிறதுக்கான அடித்தளத்தையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த அடித்தளம்
ஷாஜகான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட கல்லறை வைக்கிறதுக்காக கட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த தாஜ்மஹால் முழுவதும் கருப்பு நிறத்துல இருக்கணும் அப்படின்னு ஷாஜகான் ஆசைப்பட்டிருக்காரு. தாஜ்மஹாலுக்கும் இந்த அடித்தளத்துக்கும் நடுவுல அவ்வளோ அகலமான யமுனை யாரு ஓடுனாலும் தாஜ்மஹால் மாதிரியே அதே அளவுகளில் இந்த பக்கம் இந்த பில்டிங்கான அடித்தளத்தையும் போட்டிருப்பாங்க. இவ்வளோ சரியான அளவுகளில் ஒரு ஆற்றை கடந்து இந்த பக்கம் எப்படி இந்த மாதிரியான ஒரு அடித்தளத்தை போட முடியும் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா கட்டிடக்கலை வல்லுநர்களும் வியந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போடப்பட்டதான அடித்தளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலோட பிரதிபலிப்பு யமுனை ஆற்றில் முழுமையாக விழும். இங்கிருந்து தாஜ்மஹாலை முழுமையாக பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஷாஜகான் இங்கே அதே மாதிரி ஒரு தாஜ்மஹாலை உருவாக்கணும் அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே அவரோட மகன் அவரை சிறை பிடிச்சிட்டாரு. தாஜ்மஹால் அதிகாலையில் ஒரு நிறமாகவும் பகல் நேரங்களில் ஒரு நிறமாகவும் இரவு நேரங்களில் வேறு நிறமாகவும் தெரியும். தாஜ்மஹாலுக்குள்ளே இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல அதிசயங்கள் மறைஞ்சு கிடக்குது. இந்த உலக அதிசயமான தாஜ்மஹாலையும் அதை சுற்றி இருக்கிற அழகான தோட்டத்தையும் அது பக்கத்தில் ஓடுற யமுனை ஆற்றையும் போய் பார்த்தீங்கன்னா அது ஏன் இப்போ வரைக்கும் உலக அதிசயத்தில் ஒன்றா இருக்குது அப்படின்னு உங்களால் உணர முடியும். ஒரு ஒரு நாளும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பேர் இந்த அதிசயத்தை வந்து பார்க்கறதுக்காக வர்றாங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு தடவையாவது இந்த அதிசயத்தை போய் பார்த்துருங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிற வேறு ஏதாவது பில்டிங்ஸ் பற்றியோ வேறு ஏதாவது பெயிண்டிங்ஸ் பற்றியோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.